ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சிவதேவ். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தங்களான் படத்தோட கதை டிகோடிங். அப்படி அந்த கதையில என்ன இருக்கு, அந்த கதையில என்னதான் சொல்ல வராரு, ஏன் இவ்வளவு மிக்சடு ரிவ்யூஸ் நிறைய கிடைக்குது, ஸோ அந்த கதை யாருக்கானது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கானதா இல்லை எல்லாருக்குமானதா? வாங்க, இன்னைக்கு அந்த கதை யாருக்கானது, அந்த கதையை நம்ம கொண்டாடுதுமா வேணாமா அப்படின்றத இந்த காணொலியில பார்ப்போம். தங்களான், தங்களானோட கதையை வந்து சுருக்கமாக சொல்லணும்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலிருந்து தங்க வயல், ஐ மீன் கோலார் கோல்டு ஃபீல்டு, கேஜிஎஃப்க்கு எதுக்கு போகிறாங்க? ஸோ அவங்க போயிட்டு அவங்களுக்கு தேவையானதுக்கு கிடைச்சிச்சா, அதுதான் கதையோட ஒரு சின்ன சுருக்கம். ஸோ முழுக்கதையும் சொல்லலாம், பார்க்கக்கூடிய எல்லா வியூஸும் படம் பார்க்கலைன்னா அதுக்காக தான். கதையோட சின்ன சுருக்கத்திலேருந்து நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ ஒரு மனுஷன் அவனோட இடத்து பிரச்சனையும் சொந்த இடத்தை பறிகொடுத்ததுக்கான ஒரு பிரச்சனையும் இருக்கு. அந்த மாதிரி நுணுக்கமான அரசியல்களையும், இங்க மறைக்கப்பட்ட சில பெரிய அரசியல்களையும் பாரஞ்சித்தவர்கள் ரொம்ப அழகா படமாக்கியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு காட்சியுமே ஒவ்வொரு அரசியலில் தான் இருக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவையில்லாம இல்லை. ஸோ காட்டக்கூடிய எல்லா வார்த்தைகளும் காட்சிகளும் ரொம்ப அற்புதமா செதுக்கியிருக்காரு. இது யாருக்கான படம் அப்படின்னு கேட்டா, எல்லாருக்குமான படம், எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு படமா தான் தங்களான் இருக்க வேண்டியதா இருக்கு. இது இப்போதைக்கு ஒரு நிறைய பேருக்கு புரியல, சிலருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஒரு குறைந்த அளவு அரசியல் தெரிஞ்சிருந்தாலே இந்த மாதிரியான படங்களுக்கு பின்னாடி என்ன புதைந்திருக்கு, அந்த படத்துல அவர் என்னதான் சொல்ல வர்றாரு, எவ்வளவு அரசியல்கள் பின்னோட்டமா காட்டியிருக்காரு அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் புரியும். ஸோ இதுல சின்ன சின்னதா ஜாதிகளின் நேமம், சின்ன சின்னதா அந்த காலத்துல சமணம் பௌத்தம் அப்படின்னு இருந்த சில விஷயங்களையும் ரொம்ப டீட்டெயிலாவே காட்டியிருக்காரு. ஸோ இப்போ வெள்ளக்காரனுக்கும் நமக்குமான தொடர்பு யாருடையது, ஸோ அந்த தொடர்பை யார் அழிச்சாங்க, அந்த தொடர்பை ஏற்படுத்துறது யாரு, எல்லா விஷயங்களையுமே ரொம்ப அற்புதமாக சிரிக்கியிருக்காரு. ஒரு சின்ன விஷயம், சின்ன விஷயம் எப்படின்னா, நமக்கான இட பிரச்சனைன்னு சொல்லி முதல்ல கதையில தொடக்கத்தில் ஒரு விஷயங்களை சொல்ல வர்றாரு, இடம் யாருடையது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. ஸோ அந்த கதைகளில் அப்படி ஆரம்பித்த சிறு அரசியல் அடுத்த கட்ட நகர்வா ரொம்ப அழகாகவே நகர்ந்திருக்கு. கதையோட நகர்வு, கதையோட முதல் காட்சியிலேயே நிலம் யாருடையது, யார் பறிச்சிருக்காங்க அப்படின்றத தெல்ல தெளிவா அழகா சொல்லியிருப்பாரு அவரோட குழந்தைகளுக்குமே. ஸோ அடுத்த சீன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கடுத்து அவர்களையே ஏமாற்றி பறிக்கப்பட்ட நிலத்திற்கு அவர்களையே அடிமையாக்கினது எப்படி அப்படின்றத ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காரு. அவங்களோட நிலத்துல அவங்களே பண்ணையம் பண்ணி அவங்களோட உழைப்பு மூலமா வந்த அந்த பயிர்களை யார் எரிச்சான்றத கூட அழகா தத்ரூபமா காட்டியிருப்பாரு. ஒவ்வொரு சீன் நகர்வுக்குமே, அடுத்தடுத்த பூரிப்புகளுக்கும் அடுத்தடுத்த அரசியல்களுக்கும் அருமையா காட்சி அமைச்சிருக்காரு. ராமானுஜம் என்ன செய்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1000 பறையர்களை கூப்பிட்டு 1000 பேருக்கும் பூணூலை மாட்டி, இன்னில இருந்து நீங்க எல்லாருமே ஐயர்கள் தான்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கான விஷயங்களை கலைஞர் அவர்களுமே நாடகவியலாகவும் அரசியல் பேச்சுகளாகவும் நிறைய முன்னிறுத்தியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை போற போக்குல ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் படம் பார்க்கும்போது ஒவ்வொரு விதங்கள் தோணிருக்கும். எனக்கு தனிப்பட்ட விஷயமா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒவ்வொரு காட்சியிலுமே எனக்கு பாரஞ்சித்தவர் தான் தெரிஞ்சாரு. ஒவ்வொரு சீனுக்கும், ஒவ்வொரு எழுத்துக்கும், ஒவ்வொரு மியூசிக்குமே எனக்கு அவர் மட்டும்தான் தெரிஞ்சார். என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை அதுதான். ஏன்னா அவர் தான் அந்த கூட்டணியை அமைச்சது கூட, அந்த கூட்டணிக்கு முழு முதற் காரணமும் பாரஞ்சித் அவர்கள் தான். இசை நல்லா இருக்கு, விக்ரம் அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, விக்ரம்காக படமாக்கலாம்ப்பா, அப்பா ஜீவிக்காக படமாக்கலாம்ப்பா, எல்லாரையுமே அணியமைத்தது பாரஞ்சித் அவர்கள் தான். ஸோ அவரோட மைய கருத்துல இருந்து உருவான தங்களான் என்ன பிரச்சனைகளை அவர் சந்திச்சாரு படத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் தாங்க, முழுக்க முழுக்க அந்த காலத்துல ஒடுக்கப்பட்ட அரசியல்கள் தாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மாறி இருக்கா இல்லையா அப்படிங்கறதா ரொம்ப அழகாவே காட்டியிருக்காரு அவர். ஒரு காட்சியில வந்து பேய் இருக்கு, பிசாசு இருக்கு. இப்போ ஒரு சில ப்ளூ சட்டமாறன் போன்ற ரிவ்யூவர்கள் கொடுத்துருப்பாங்க, என்ன மாதிரி ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, ஒரு நல்ல கதையை அப்படி ஆரம்பிச்சு இப்படி குதறி இப்படி பேசி, பேய்ங்கிறான் பிசாசுங்கிறான் அப்படி ஒரு அரசியலுங்கிறான் இப்படி ஒரு அரசியலுங்கிறான், படிடா பரமா அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. அந்த விஷயங்கள்ல எண்டுல முடிக்கும் சொன்னா, டிகோடிங்னு வந்துருவானுங்க அப்படி இப்படின்ட்டு. உனக்கு உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு படம் புரியல அப்படின்னா டிகோடிங் தான் கொடுத்தாகணும். அந்த டிகோடிங்கை உண்டாக்குறதே உன்ன மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான். ஸோ படம் வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல்களை மட்டும் இல்ல, முழு அரசியல்களையும் பேசியிருக்கு. தெரிஞ்சுக்கும் இந்த காணொலி மூலியமா. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளக்காரனுக்கும் அந்த பறையர்கள் இனத்துக்கும் இல்ல இருந்த ஒரு பாண்டிங்க ரொம்ப தெல்ல தெளிவாவே காட்சி அமைச்சிருப்பாரு. எப்படின்னா, ஒரு வண்டியில இருந்து ஒரு வெள்ளக்காரன் இறங்கும் போது அவரோட தங்களான அவரோட பையனை கையை தொட்டிருப்பாரு. அப்ப அவனோட பூரிப்பு ரொம்ப அழகா இருக்கும், அதை அழகா காட்சி அமைச்சிருப்பாரு.
ஸோ இவங்களையும் வெள்ளக்காரனையும் பிரித்தது யாருடான்னு பார்த்தீங்கன்னா, இடையில வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர். அந்த மொழிபெயர்ப்பாளர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீங்களே இருக்க வேண்டிய இடமே இங்கே கிடையாது, அங்கே ஓரமாக போங்கடா, அங்கே தங்கிக்கோங்கடா அப்படியே ஊரை விட்டு வந்த மொத்த மக்களையும் ஒதுக்கியிருப்பார். அப்போ இடையில எல்லாரையும் பிரித்தது யார் அப்படின்றத ரொம்ப அழகாகவே படமாக்கியிருக்காரு. அடுத்தடுத்த சீன்களையும் அப்படி தான். முக்கியமாக ஒரு விஷயம் அப்படின்னா, மனதளவில் வெள்ளக்காரர் வந்து இங்கே இருக்கக்கூடிய அவங்களோட ஒரு வேலையை பார்த்து அதற்கான பூரிப்புல ரொம்ப பாராட்டியிருப்பார். அழகா தங்களானதான் பாராட்டியிருப்பார். அந்த பாராட்டுகள்ல அவர் இங்கிலீஷில் சொன்னதை இடையில இருந்து மொழிபெயர்ப்பாளர் ஒன்று செஞ்சிருப்பாரு பாருங்க, ஒரு பீப் வேர்டு தான் நிறைய பேருக்கு தோண்டிருக்கும். ஏன்னா இடையில இருந்து அவ்வளோ வேலைகள் பார்த்தது யாரு அப்படின்றத ரொம்ப அழகாவே கட்டியிருக்காரு. கதைகள் அவர் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள்லையும் முழுக்க முழுக்க அரசியல்களை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அரசியல்கள்ல என்னென்னதான் முக்கியமானவைன்னு பார்த்தா எல்லாமே முக்கியமானவை தான். இந்த காலத்து ஜென்ரேஷன்ஸ் நிறைய தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். யூஸ்வலாக எல்லாரும் சொல்றதா உங்களுமே நானுமே சொல்ல போறேன், 10 வருஷம் கழிச்சு தான் படம் புரியும். அப்படி கேட்ட சூழ்நிலையில தான் இப்படி நம்மளை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களும் புத்தங்களை தழுவிங்க இருக்கு. புத்தர் சிலையை வச்சுமே அவர் எடுத்திருக்காரு. ஏன் மையப்படுத்தியிருக்காரு? புத்தரோட தலையை எடுத்தது யாரு? அதற்கான குறிப்பிட்ட ஒரு விஷயங்களா சோழர்களை சொல்லியிருப்பாரு. ஸோ சோழர்கள்ன்ற விஷயத்த நேரடியாக எப்படி காமிச்சிருப்பாருன்னா, அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சில சமயத்தை வழிபடுறவர்கள் அவங்க சொல்லுவாங்க, இந்த தலை இருக்கிறதுனால தான் கோல்டு கிடைக்க மாட்டேங்குது, இந்த தலையை முதல்ல வெட்டுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த காலத்துல அரசர்களுமே தவறாக தான் வழிநடத்தப்பட்டிருக்காங்க, அதற்கு காரணமான ஆட்கள் யாரு அப்படிங்கிறதையும் அரசியல் ரீதியாக கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இவர் ரசிக்கும்படியாகவும் காட்சி அமைச்சிருக்காரு. இப்போ நாகர்கள், பறையர்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஸோ இது வந்து குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியை மட்டும் இல்லை, எல்லா மக்களுமே அதிலிருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தவங்க தான் சொல்கிறாங்க. ஸோ கொற்றவைகை கடவுளை வழிபட்டவங்க யாரு? இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதையில ஆர்த்தி ஆரணி அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை காட்டியிருப்பாரு. ஆர்த்தின்ற கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டு ஃபீல்டை காக்கிற ஒரு ஒரு தாய் மாதிரி காமிச்சிருப்பாங்க. நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. என்னன்னா, தாய் வழி சமூகம் அப்படின்னு சொல்லி தமிழர்களை சொல்லுவாங்க. யார் வழி நடத்தினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு பெண் தான் வழி நடத்துறதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரசியல்களையும் அழகா காட்சி அமைச்சிருக்காரு. ஸோ இது அரசியல்ல இப்ப இந்த மாதிரி படம் எடுக்கும்போது அப்படி கதையை ஜவ்வா எழுத்தாங்க, இப்படி ஜவ்வா எழுத்துறாங்கன்னு சில யூடியூபர்கள் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, பேய் பிசாசு எதுக்குப்பா வருதுன்னு. ரொம்ப புரிதலுக்கு உண்டாகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்தர் என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மா, கர்மா, மறுபிறப்பு. ஆன்மா அப்படின்றது செத்து ஆவியா வர்றாங்க அப்படின்றது தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படியே ஆன்மான்ற ஒரு விஷயத்த புத்தர் முழுக்க முழுக்க மறுதளித்தார், முழுக்க அதை விட்டுட்டார். அது ஆன்மான்றதெல்லாம் ஒன்று கிடையாது, பேய் பிசாசுலாம் ஒன்று கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதை தான் காட்சி அமைச்சிருக்காரு. அப்புறம் படத்தில் வர ஆர்னி யார், ஆர்த்தி யாருன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் புரிதலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் வந்து மறுபிறவியை நம்பினார், கர்மாவை நம்பினார். போன ஜென்மத்தில் நீ என்ன பண்ணியிருக்கியோ அதை தான் இந்த ஜென்மத்தில் அறுப்பு. ஸோ போன ஜென்மத்தில் உன்னோட மூதாதையர்கள் என்ன கொடுத்துட்டு போயிருக்காங்களோ, அந்த கொடுத்துட்டு போன விஷயங்களை இந்த ஜென்மத்தில் நீ அதை ஃபாலோ பண்ணுவ அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் காட்டியிருக்காரு. ஸோ புத்திசம் இங்கே நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த புத்திசம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சமம், எல்லோருக்கும் என்ன கிடைக்கணுமோ அதை கரெக்டாக கிடைக்கணும், உலக மக்கள் அனைவரும் சமம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ புத்திசமை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கும் தெரியும், புத்திசம் இங்கே ஏன் அழிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு காரணத்தையும் அழகாக காட்டியிருப்பார். ஒரு குறிப்பிட்ட ஒரு சமயத்தவர்கள் தான் புத்தரோட தலையை வெட்டினதாகவும் அதை அழகாக காட்சியும் படுத்தியிருப்பார். இந்த புத்தர் சிலைக்கான தலையை சேர்த்து வைக்கிறது அது அப்படி என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான அடுத்த கட்ட சீன்களில் புரிஞ்சிருக்கும். எப்படின்னா, நிலத்தை புடுங்கி வச்சதை பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம், நிறைய படங்களில் பார்த்துருப்போம், நிறைய கேட்டிருப்போம். நில பிரச்சனைனா என்ன, அதை யார் எடுத்து வச்சுருந்தா, பண்ணைத்தாருன்னு சொல்லுவாங்க, நாயக்கர்கள் பச்சையாக சொல்லணும்னா. ஸோ அவங்க எல்லாருமே எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவர் எதை காட்டியிருப்பாருன்னா, துப்பாக்கி காட்டியிருப்பார். துப்பாக்கி காட்டினாதான் நிலம் கிடைக்கும். ஸோ அவங்க மறுபடியும் நாயக்கர்கள் அவர் ஏமாத்தலை. அத்தனை ஆண்டுகள் அடிமையாக வேலை செய்யணும்னு அவர் நிலத்தில் சொல்லியிருப்பார். அவரோட நிலத்தையும் பிடுங்கிட்டு அந்த நிலத்தில் ஏற்பட்ட பயிர்களை இவரே ஆள வச்சு எரிச்சுட்டு இவர்களை இன்னும் கொத்தடிமைகளாக சில வருஷம் இருந்தால் தான் அந்த பயிர்களுக்கு ஈடு கட்ட முடியும். ஸோ அந்த விஷயத்துக்கான பணத்தையுமே கொடுத்துருப்பார். ஸோ ஜெனியூனாக தான் அந்த தங்கலான் கேரக்டரை அழகாக வடிவமைச்சிருக்கு. அடுத்த காட்சிகளில் என்ன மாதிரி சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொற்றவை அண்டு சிறுதெய்வ வழிபாடு இது எல்லாத்தையுமே அவங்க காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. பசுபதி கேரக்டர் அவர் வந்து வந்த உடனே ஒன்று சொல்லியிருப்பார், பூனூல் போட்டால் பீஃப் சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துருக்கணும். சாப்பாட்டில் கூட அரசியல் நடக்குது, இன்றைக்குமே இருக்குல்ல, உண்மைதானே. யார் என்ன சாப்பிடணுன்றது யார் முடிவெடுப்பா? அவங்கவுங்களோட சுதந்திரம் அது சாப்பாட்டில் இருக்கக்கூடியது கூட. ஸோ அதன் பின்னாடி என்ன என்ன அரசியல் இருக்குது
அப்படின்றதையும் அழகா சொல்லியிருக்காரு. அடுத்ததா கதைகள்ல வரக்கூடிய ஆர்த்தி ஆரணி. ஆர்த்தி ஆரணின்றது ஒரு பேய்கள் கிடையாது, கனவுல வந்து ஒரு மூதாதையருமே கிடையாது. இதற்கு முன்னாடி இருந்தா நம் முன்னோர்கள் அவங்க. சோ முன்னோர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை நமக்கு கல்வெட்டு மூலியமா நிறைய இங்க இவங்க படி புரியுற மாதிரி சொன்னா புனை சுட்டுக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அவங்க அவங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி இந்த விஷயங்கள்ல இவர் சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு சில கதைகள் மூலியமா தான் இவங்க வந்து அவங்களோட மூதாதையர்களை கடத்தியிருக்காங்க. சோ அந்த கதைகள் மூலமா வரக்கூடிய ஆர்த்தி ஆரணி அப்படின்றவங்க முக்கியமான கதாபாத்திரத்துல இடம்பெற்றிருக்காங்க இந்த படத்துல. சோ ஆர்த்தி ஆரணி அப்படின்னு புத்திசம் மூலியமா என்னோட புரிதல்கள்ல சொல்ல போனோம்னா, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு விஷயத்த செய்ய போறப்ப நிறைய பெர்ஸ்பெக்டிவ் தோணும். இதுவுமே சினிமா பாணியில நிறைய புழக்கப்பட்ட வார்த்தை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்துக்கும் போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு அப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தோணும். சோ தங்கலான் வந்து அவருடைய முக்கியமான ஒரு வழிநடத்துற சமூகமா அரசியலா சொல்ல வந்தது தாய் வழி சமூகம் தான். ஸோ அந்த வழியா ஆர்த்தின்றவங்கள முதல்ல இருந்தே காமிச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னா, அவர்களோட மூதாதையர்கள் அந்த வழியில வரக்கூடிய கதைகள் அவர்களோட வம்சாவளிய கரெக்டா கடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அழகாவே சொல்லியிருப்பாரு. இந்த ஆர்த்தின்ற கேரக்டர் எப்படி பார்த்தாலும் தங்கலான் கண்ணுக்கும் தங்கலானோட பையனோட கண்ணுக்கும் மட்டும்தான் முழுசாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி காட்சிகளை தான் அழகா வடிவமைச்சிருப்பாரு. ஸோ புத்தரோட கால்ல இருந்து மட்டும்தான் முதல்ல தங்கம் கிடைக்கும் கதையில பாத்தீங்கன்னா. அந்த கதையில புத்தர் காலடியிலிருந்து கிடைக்கக்கூடிய தங்கம். அப்ப அவர் அரசியல் ரீதியை எதை சொல்ல வர்றாரு? இப்ப நீங்க மெட்ராஸ் படம் பார்த்துருப்பீங்க, மெட்ராஸ் படத்துல சுவர்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த சுவருக்கு எந்த மாதிரி போர்ட்ரேட் போட்டீங்கனாலும் உங்களுக்கு அக்செப்டன்ஸியா இருக்கும். அரசியல், உரிமை, ஒடுக்குமுறை, அந்த சுவருக்கு எப்படி பொருத்தினீங்கனாலும் எல்லாமே பொருந்தும். அந்த மாதிரிதான் புத்தர் காலடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தங்கத்துக்கு இவர் ஒடுக்குமுறையாகட்டும், தங்கமாகட்டும், தங்கத்தோட உரிமையாகட்டும், அந்த தங்கத்துக்கான அவங்க போடக்கூடிய உழைப்பாகட்டும், எல்லாமே அவர் மறைமுக அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு, மறைமுகம்லாம் இல்லை டைரக்டாவே சொல்லியிருக்காருங்க அவரு. இதுல என்ன மறைமுக அரசியல், நிறைய பேர் தான் இதுல கொந்தளிச்சுட்டு இருக்கானுங்களே. சோசியல் மீடியால ஓபன் பண்ணணும் ஒருத்தர் சொல்றாங்க, அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, பிழியறாங்க. ஆமாயா, அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, பிழியறாங்க. அது குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும் இல்ல, உன்னையும் தான். நீயே ஏதாவது ஒரு விஷயத்துல தங்கலானாதான் இருப்ப. ஒவ்வொரு விஷயத்திலையும் எல்லாரும் தங்கலான் தான். இங்க ஒடுக்குமுறை அடுக்குமுறை எல்லாத்துலயுமே மாற்றவங்க தங்கலான் தான். இன்னும் சில காட்சிகள்ல நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைச்சிருக்காது, எல்லாருக்குமே கிடைச்சிருக்காது. எல்லா கீதையும் ஆகட்டும், எல்லா புராணம் ஆகட்டும், முக்கியமான ஒரு நேரங்கள்ல அந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய உணவு உண்டு வாழ்றதுன்றது முக்கியமான ஒரு விஷயம்ன்றது எல்லாரோட கோட்பாடுகளுமே இருக்கக்கூடிய ஒண்ணுதான். அதையும் அழகா வடிவமைச்சிருப்பாரு. அந்த நேரத்துல பூணூல் போட்டவங்க, போடாதவங்க, இடையில வந்தவங்க, போனவங்க எல்லாரும் ஒரு மாட்டை வேட்டையாடி அந்த இடத்துல உட்கொள்வாங்க. ஏன்னா உணவே கிடையாது, தண்ணி கூட கிடையாது. இப்ப காலகட்டத்துல இப்ப கேஜிஎஃப்ல ஏன் எல்லா விஷயத்தையும் முடக்கி வச்சிருக்காங்க? தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, மக்கள் அங்க வாழ்றக்கூடிய ஒரு வசதி இல்ல. சோ எல்லா விஷயத்துக்கும் பொருத்தி தான் இப்ப எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருக்காங்க. கோல்டு தேட போகல, எதுவுமே பண்ண போகல. சோ அந்த விஷயம் அப்பையில இருந்தே இருக்குன்றதுதான் அழகா அவருமே காட்சி அமைச்சிருக்காரு. இதுல மறைமுக அரசியல் இல்ல, எதுவுமே இல்ல, உண்மையை காட்டியிருக்காரு. அழகா உண்மையை காட்டியிருக்காரு. இந்த ஆரணி ஆர்த்தி அவங்களோட கதாபாத்திரத்துல ஒரு கத்தி யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி அப்படின்னா, ஆர்த்தி அவங்கள கொலை பண்ணதுக்காக சோழர் வந்து ஒரு கத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கத்திய தங்கலான் வச்சிருப்பாரு. அப்ப மூதாதையர்கள் சொல்லப்பட்ட ஒரு கதையும் உண்மைன்றது அந்த நேரத்துல அவருக்கு வந்த விஷுவல் எல்லாமே மாயாஜாலமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அப்ப சொல்லப்பட்ட கதைகள், அந்த நிலம் யாருடையது, தங்கம் யாருடையது, யார் அதெல்லாம் பாதுகாத்திருந்தாங்க அப்படின்ற உண்மையும் அந்த ஒரு கத்தி மூலயமா எல்லாமே தெள்ள தெளிவா வெளியே வருது எல்லாம். பாரஞ்சித்து இன்னும் என்னென்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல மக்கள் இயற்கையோட ஒன்று இருந்தாங்க அப்படின்றதையும் காட்சிப்படுத்தியிருப்பாரு. தங்கலான் மொத்தத்துல சொல்ல போகணும்னா, இந்த படம் எல்லாருக்குமான படம், எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி புத்தகங்களுமே டாக்டர் அம்பேத்கர் அவர் எழுதின புத்தகம் தான். ஸோ இது எல்லாத்தையுமே அவர் படிச்சிருக்காரு, அந்த மாதிரி விஷயங்களை அழகா காட்சிப்படுத்தியிருக்காருன்றது உண்மை. ஸோ பௌத்த மதம், அது பௌத்த மதத்தை மட்டும்தான் அவங்க தூக்கி பிடிக்கிறாங்களா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல், இதெல்லாம் பேசினாலே நிறைய போகும். இந்த படத்துல நம்ம இப்ப பேசின காட்சிகளே ரொம்ப சிறுபான்மையான காட்சிகள் தான். சின்ன சின்ன காட்சிகள், சின்ன சின்ன குறியீடுகளை பத்தி மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம். இதுவே அதிகமா இருக்கு. இன்னும் பேசுனா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். படத்தோட எண்டுல பேசக்கூடிய வசனங்களும் எல்லாமே அருமையா இருக்கும். அடுத்து பார்ட் டூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சில யூடியூபர் கலாச்சிருப்பானுங்க, செகண்ட் பார்ட்டு இதை பார்த்தே பார்க்க முடியல, நீங்க பார்க்கவே வேணாம், உங்களை மாதிரி ஆளுகளுக்கு இந்த மாதிரி படமே கிடையாது. பாரஞ்சித்து வந்து உங்களுக்காக எடுக்கல, ஒடுக்கப்பட்டவர்கள் மேலே ஏறி வரத்துக்கு என்ன என்ன பண்ணணும், போராடணும், ஒரு பாசிட்டிவிட்டியோட முடிச்சிருக்காரு. ஸோ பாரஞ்சித்
பாரஞ்சித் அவர்களுக்காக இந்த படத்துக்கு 10/10 ரேட்டிங் என்னுடையது, என்னோட தனிப்பட்ட விருப்பத்தில் நான் கொடுக்கறது. விக்ரம் அவரோட ஆக்டிங் 10/9.5, ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காரு. உண்மையிலுமே இந்த காலத்து சிவாஜி கணேசன்னே சொல்லலாம். இது என்னடா சிவாஜி கணேசன், அவர் இறந்துட்டாருங்க, இருந்தாலும் இப்போ உயிரோட இருக்க ஒரு சிவாஜி கணேசன்னே சொல்லலாம், அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காரு. மாளவிகா மோகன், பார்வதி திருவத்து, பசுபதி இவங்க எல்லாருக்குமே 10/9.5 அசால்ட்டாக கொடுக்கலாங்க. ஒருத்தரை ஒருத்தர் மிஞ்சி தான் நடிச்சிருக்காங்க, யாருமே குறைகளோடு இல்லை. படத்தோட இசை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கு. இளையராஜா ஒரு விஷயங்கள் சொல்றதா சொல்லுவார், எனக்கு எங்கே இசை அமைக்கணுன்றதை விட எங்கே இசை அமைக்கக்கூடாது அது எனக்கு தெல்ல தெளிவாக தெரியும், அங்கே தான் நான் மியூசிக்கை நல்லாவே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஜிவி பிரகாஷ் ரொம்ப அருமையாகவே மியூசிக் போட்டிருக்காரு. கதையில் வரக்கூடிய காஸ்டியூம்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க. அதுக்கான அவர் சூஸ் பண்ண லொக்கேஷன் எல்லாமே அருமையாக இருக்குது. அந்த படத்துக்குள்ளே ஒரு கிராமம் இருக்கும், அந்த மொத்த முழு கிராமத்தையும் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்திருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் 10/9.5 அழகாக பார்க்கலாம். எல்லாரும் பாருங்க, தயவுசெய்து 10 வருஷம் கழித்து இந்த படத்தை தூக்கி விட்டுட்டு அன்பே சிவம் வராமல் போயிடுச்சு, அதுக்கடுத்து 1001 வராமல் போயிடுச்சு, அந்த லிஸ்ட்டில் இந்த மாதிரி படங்களையும் சேர்த்துறாதீங்க. பாரஞ்சித் அவரோட ஹார்ட் ஒர்க்கு, அந்த அணியோட ஹார்ட் ஒர்க்கு, விக்ரம் அவரோட ஹார்ட் ஒர்க்கு, இவங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க்குக்கும் ஹேட்ஸ் ஆஃப். மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவதேவ். நன்றி.